ஹலோ ஆல் வெல்கம் டு இன்ஃபோசைட் சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஃபேமஸான சீரியல் கல்யாண வீடு இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரோஜாவுக்கு அடுத்தது இது டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்குது இன்றைக்கி கல்யாண வீடு சீரியல் பற்றி அப்டேட் பார்க்க போகிறோம் கல்யாண வீடு சீரியலை டேரக்ட் பண்ணிகிட்ருக்கிறது திருமுருகன் திருமுருகன் பேர் சொன்னால் தெரியாதுங்க கோபின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அந்த சீரியலில் லீட் ரோடில் ஆக்டோ பண்ணிகிட்ருக்காரு அவரே தான் ப்ரொடியூஸு பண்ணுறாரு திரு பிக்சர்ஸுங்கிற இதில் இத்தனை நாள் கல்யாண வீடு சீரியலில் சூர்யா கேரக்டரில் ஸ்பூர்த்தி கவுடா ஆக்ட் இருந்தாங்க லீட் ரோலில் இப்போது அவங்க ஆக்ட் பண்ணல அவங்களுக்கு பதில் கன்னிகா ரவிங்கிறவங்க ஆக்ட் பண்ணுறாங்க கன்னிகா ரவி பார்த்திங்கன்னா தேவராட்டம் அடுத்த சாட்டை இந்த மாதிரி மூவிஸ்ல எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சேஞ்சுக்கு என்ன ரீசனுன்னா ஸ்பூர்த்தி கவுடா சூர்யா கேரக்டர்லேருந்து விலகினதுக்கு என்ன காரணம்னா அவங்க பெங்களூரில் இருக்காங்க அவங்க சொந்த ஊரே கர்நாடகா தாங்க அவங்க கன்னடத்தில் நிறையா சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழில் கல்யாண வீடு தான் அவங்க ஃபஸ்ட்டு சீரியல் கொரோனா லாக்டவுனால் இ பாஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால ஸ்பூர்த்தி கவுடா ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது சான்சஸ் கம்மிங்கிறனால அதுவும் இல்லாமல் கல்யாண வீடு ஷூட்டிங்கெல்லாம் காரைக்குடியில் நடந்துகிட்ருக்கு அதனால ஸ்பூர்த்தி கவுடாவுக்கு பெங்களூர்லேருந்து காரைக்குடி போகிற கொஞ்சம் டிஃபிகல்ட்னஸ் இருக்குங்க அதனால அதே மாதிரி ஸ்பூர்த்தி கவுடாவும் டைம் கேட்டிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு ஒன் மந்த் டைம் கொடுங்கன்ட்டு ஸ்பூர்த்தி கவுடாவை சேஞ்ச் பண்ணாமே இருந்திருக்கலாம் ஸ்பூர்த்தி கவுடா இருக்க மாதிரி எபிசோட்ஸ் நிறையா பேலன்ஸ் இருந்திருக்கு சன் டிவியும் திரு பிக்சர்ஸோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க கல்யாணம் வீடை சன் டிவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்த பேலன்ஸ் எபிசோட்ஸ் எல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி போடுங்க கல்யாண வீடு டீம் கிட்ட இது என்ன காரணம்னா டிஆர்பியில் சன் டிவி நம்பர் ஒன் வர்றக்காக தாங்க ரொம்ப நாள் கழித்து டிவியில் சீரியல்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அந்த எடுத்து வச்சுருந்த கண்டென்ட் போட்டால் அவுட் ஆஃப் டேட் ஆயிரும் அதனால் பீப்புளையும் அட்ராக்ட் பண்ண முடியாது அதனால தான் நியூ எபிசோட்ஸை சன் டிவி டெலிகாஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இது மூலமாக மக்கள் கோபிக்கு கல்யாணம்னு சொன்னால் ஹை பேரும் மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க என்னன்ட்டு ரவியை ஸ்பூர்த்தி கவுடாவுக்கு பதில் மாற்றிட்டாங்க சூரிய கேரக்டருக்கு அதனால தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நடக்க வேண்டிய கோபி கல்யாணம் இப்போவே சீக்கிரமாகவே நடந்துருச்சு இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிக்க இன்ஃபோசைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்